சுகாதாரத்துறை மூலம் காலியாக உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கான பணி ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்றத் தலைவர் திரு சிவா மற்றும் சுப வீரபாண்டியன் ஆகியோர் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தரம் தாழ்ந்து விமர்சித்து வருவது கண்டனத்துக்குரியதாகும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீது அபாண்டமாக குற்றம் சுமத்தி குறுக்கு பதவி பெறலாம் என்கின்ற அவர்களின் பகல் கனவு என்றும் பலிக்காது எனவும் அவர்களை சாடும் விதமாக திரு நமச்சிவாயம் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக பதவிக்காக கட்சி மாறுபவர் எங்களை பற்றி பேச தகுதியற்றவர் எனவும் எந்த கட்சிக்கு மாறினாலும் உங்கள் முதலமைச்சர் ஆகும் கனவு பலிக்காது எனவும் புதுச்சேரி திமுக சட்டமன்ற தலைவர் திரு சிவா அவர்கள் பதில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இறந்த யானை பாகனை காண வந்த அவரது யானை கண்ணீர் விட்டு கதறி அழும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இந்த காட்சியை பார்த்த பார்வையாளர்களின் மனதை நெகிழ வைத்தது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி கிளையின் சார்பாக மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதற்கான மனு காணொலி மூலமாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் என்று வழங்கப்பட்டது கட்சியின் புதுச்சேரி மாநிலத் தலைவர் திரு ஏ வி சுப்பிரமணியன் முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு வே வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா திரு அனந்தராமன் ஆகியோர் துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வந்திருந்தனர் மக்கள் தொகை அதிகம் உள்ள இந்தியாவில் சுமார் மூன்றரை சதவீதம் அளவே தடுப்பூசி போடப்பட்டுள்ளது அனைத்து மக்களுக்கும் விரைவாக தடுப்பூசி போடும் வகையில் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டதாக கூறினார் அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஜனநாயக முறைப்படி எந்த அமைப்பு கோரிக்கை வைத்தாலும் அரசு அதனை ஏற்றுக்கொண்டு உரிய முறையில் செயல்படும் எனவும் இந்த மனுவை குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றும் கூறினார் புதுச்சேரியில் சமீபத்தில் அமைச்சரவை அமைவதில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணும் விதமாக நேற்று முன்தினம் முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் பாஜகவிற்கு இரண்டு அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுத்தார் எனவே பாஜக சார்பாக யார் யார் அமைச்சர் மற்றும் சபாநாயகர் பதவிகளை ஏற்கவிருக்கிறார்கள் என்ற தகவலை தெரிவிக்க பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் இன்று முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களை சந்தித்தார் வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் துணை ஆட்சியர் நடத்திய கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு கூட்டத்தில் பெரும்பாலான கொரோனா பரிசோதனை எடுக்கும் ரேபிட் டெஸ்ட் மூலம் வரும் முடிவு உறுதியானதா என்று கேட்கும் பொழுது சந்தேகம் உள்ள நபர்கள் ஆர்டிபிசிஆர் சிஆர்பி அல்லது சிடி ஸ்கேன் மூலம் பரிசோதனை செய்து கொள்ளலாம் மேலும் அதில் நெகட்டிவ் என்ற முடிவு வந்துவிட்டால் அரசு அதிகாரியிடம் தெரிவித்து தனிமைப்படுத்துவதிலிருந்து கொள்ளலாம் என்று சுகாதாரத்துறை சார்பாக பதில் அளிக்கப்பட்டது புதுச்சேரி பாகூர் அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையின் போது ஐம்பது லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆறு கேன்களில் முன்னூறு லிட்டர் கள்ளாச்சாராயம் காரில் கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து ஓட்டுநரிடம் விசாரணை நடத்தினர் புதுச்சேரியின் கொரோனா நிலவரம் கடந்த வாரமான மே இருபத்தி ரெண்டு முதல் மே இருபத்தி எட்டு வரை உள்ள பாதிப்பு நிலவரத்தில் ஒப்பிடுகையில் இந்த வாரம் மே இருபத்தி ஒன்பது முதல் ஜூன் நான்கு வரை உள்ள பாதிப்பு சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சற்று குறைந்தே காணப்படுகிறது அதேபோல் குணமடைந்தவர்கள் நிலவரம் ஏற்றத்தாழ்வுடன் காணப்பட்டு இந்த வாரம் குறைந்தே காணப்படுகிறது ஆனால் நேற்றுடன் இன்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது அதுபோன்று கடந்த வாரம் உச்சத்தை தொட்ட உயிரிழப்பு இந்த வாரம் குறைவதை நம்மால் பார்க்க முடிகிறது எனினும் நேற்றுடன் இன்று சற்று அதிகரித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க